இன்னைக்கு பிக் பாஸ் டே 60க்கான ப்ரோமோ வந்துட்டு வந்திருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இன்னைக்கு வெளியான இந்த ரெண்டு ப்ரோமோவும் பார்த்தீங்கன்னா லக்ஸுரி பட்ஜெட்டுக்கான டாஸ்க்ல நடக்கிற சண்டைகளை தான் காட்டுறாங்க. ப்ரோமோ ஒன்ல பிரியங்கா தாமரையை கேள்வி கேட்கறாங்க. அதாவது என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, சரி சொல்லுங்க தாமரை, உங்களுக்கோ இமான் அண்ணச்சுக்கோ என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒரு அழகான பாண்டிங் இருக்குல்ல, அதை பத்தி பேசுங்க அப்படின்ட்டு பிரியங்கா தோண்டி தோண்டி அதே கேள்வியை கேட்டுட்டே இருக்காங்க. உடனே சிபி என்ன கேட்கிறாருன்னா, இல்ல தாமரை நீங்க சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லலாம், இல்லனா நோ கமெண்ட் சொல்லி ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்ட்டு சிபி ஒரு ஆப்ஷன் குடுக்கறாரு. உடனே அபிஷேக்கும் நடுவுல போந்து, என்னடா கேள்வி கேக்குற, பேப்பர்ல என்ன எழுதியிருக்கோ அதை கேள்றா அப்படி சொன்னதுமே கோபப்பட்ட சிபி, இருடா நான் கேட்டுட்டு இருக்கல, கேக்குறேன் கேக்குறேன்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அபிஷேக் உடனே சிறிய இடைவேளைக்கு பிறகு அப்படின்னு சொன்னதுமே செமையா கோபம் வருது சிபிக்கு. அதனால கையில இருந்த பேப்பரை உடனே கிழிச்சு போட்டு, நீ என்ன உன் இஷ்டத்துக்கு இடைவேளை விடுவியா அப்படின்ற மாதிரி இவர் கேட்க, டே என்ன எழுதியிருக்கோ அதை தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னோம், நீ ஏதோ புதுசு புதுசா பண்ணிட்டு இருந்த, அதனால தான் நான் அப்படி பண்ணேன்ட்டு அபிஷேக் ஒரு பக்கம் விளக்கம் கொடுக்க, நடுவுல வருணன் பிரியங்கா இருக்கிறத கேட்க சொன்ன, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, பேப்பர்ல எழுதி கொடுத்ததை கேளு கேளுன்ட்டு பிரியங்கா சொல்ல, வருண் உடனே அதை தான் அவன் கேட்க மாட்டானே அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, இந்த கான்வர்சேஷன் ஒரு கட்டத்துல ஆர்குமெண்டா மாற கோபப்பட்ட சஞ்சு என்ன சொல்றாருன்னா, பிளீஸ் ஷட் அப், எல்லாரும் சைலண்டா இருங்க சைலண்டா இருங்கன்னு கத்துறாரு. அப்படியே இந்த ப்ரோமோவை முடிக்கிறாங்க. அது அப்படியே ப்ரோமோ டூல கண்டினியூ பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆமாங்க, ப்ரோமோ டூல என்ன காட்டியிருக்காங்கன்னா, சிபியை வச்சு பிரியங்கா அண்ட் தாமரை இவங்க ரெண்டு பேரும் போட்ட சண்டையை தான் காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பிரியங்கா ஆக்ரோஷமா சிபியை பார்த்து, நான் கேக்குற கேள்வி நீ எதுக்கு சும்மா இருக்க வேண்டியதான, நீ ஏன் தேவலாம அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கு. பிரியங்கா அந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் இன்சர்ட் பண்றாங்க. அதாவது சிபியை பார்த்து என்ன கேக்குறாங்க, உன்னை செல்லப்பிள்ளை, ஐயோ தங்கப்பிள்ளை இப்படி எல்லாம் கொஞ்சிட்டான்றதுக்காக என்னால கேள்வி எல்லாம் கேட்காமலாம் இருக்க முடியாதுன்ட்டு பிரியங்கா அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா சொல்ல, சிபி அந்த இடத்த விட்டே போறாரு. கோவம் வந்த தாமரை அந்த இடத்துல இன்வால்வ் ஆகுறாங்க. அவங்க அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நான் எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறேனா, நீ பாத்தியா அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க, ஆமா நான் பார்த்தனே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, நான் பாசம் வச்சது தப்பா, எப்படி நீ கிண்டல் பண்ணலாம் செல்லப்பிள்ளை தங்கப்பிள்ளை, எப்படி நீ அப்படி சொல்லலான்ட்டு பிரியங்காவை பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. உடனே பிரியங்காவும், இப்ப உன்னுடைய ஒரிஜினாலிட்டி வெளியே வந்துதான், நீ யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படி இப்படின்ட்டு பேச, அட என்னமா நீ இப்படி பேசுற, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்படிதான் இருக்க, ஆனா நீ எப்படி இருக்கன்றது இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும், நீ தான் சட்டு சட்டுன்னு மாறி இருக்கிய தாண்டி, நான் அப்ப எப்படி இருந்தனோ அப்படியேதான் இப்பயும் இருக்கேன், இப்பவும் அப்படிதான் பேசுறேன், ஆனா நீ பாரு எப்படி எல்லாம் மாறி மாறி பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி எல்லாம் பிரியங்காவை பார்த்து செம்ம கேள்வியை கேட்கறாங்க தாமரை. ஆக மொத்தம் இன்னைக்கு பெரிய கலவரம் இருக்குன்றது மட்டும் இந்த ப்ரோமோ பார்க்கும் போது தெரியுதுங்க. ஏன்னா தாமரை டைரக்டா எல்லா கேள்விகளும் கேட்பாங்க, அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் கேட்டிருக்காங்க, இன்னும் அவங்க நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்கன்னு தெரியுது. அப்படி இந்த சண்டை எந்த அளவுக்கு போயிருக்கு, பிரியங்கா வர்சஸ் தாமரை இவங்க ரெண்டு பேர்ல யார் பக்கம் நியாயம் இருக்கு, இது எல்லாத்தையுமே ப்ரோமோ மட்டுமே வச்சு முடிவு பண்ணக்கூடாதுங்க, எபிசோட்ல பார்த்துதாங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் பிரியங்கா அக்கா சப்போர்ட் பா, இல்ல இல்ல நான் தாமரை அக்கா சப்போர்ட் பான்ட்டு யாரோட நேம சொல்றீங்களோ அவங்களோட நேம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ரிவ்யூல வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.